ஜூனியர்ல அவன் என்ன பண்ணுறா சார் சார் மோஜிதா விஜய் விஜய் ஒரே ரெஸ்பான்ஸ் உடனே வச்சுக்கோங்க அப்படின்னு பண்ணுவோம் யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொல்லிட்டு உடனே செக் பண்ணிக்கோங்க மயக்கத்துலதான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை இமீடியட்டா மயக்கத்துல பர்ஃபார்ம் ஆன டைம்ல ரெக்கவரி பர்சன பரிந்துரைக்கலாம். எப்படி பரிந்துரைக்கலாம்னு கேட்டீங்கன்னா என் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கை அதை எடுத்து எல்சியத்தை வச்சுக்கோங்க. ஓகே உங்க நேம் மேல பார்த்த மாதிரி எல்சியத்தை வச்சுக்கோங்க. அடுத்த கையை எடுத்து அவரோட அப்போசிஷன்ல இருந்து மறிச்சிருங்க. விஷயத்தை வச்சுக்கோங்க. அவர் ஃபேஸ் லேசாக லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பக்கமா இருந்து பாத்தீங்கன்னா ஒரு காலு அந்த காலத்தை நீங்க மறக்க போறீங்க. நிட்டம் வந்து மயக்கத்துல இருக்காரு. நம்ம சப்போர்ட் பண்ணுவதா பண்ண மாட்டாரு. அப்ப என்ன பண்ணோம் ஒரு கையை முட்டிக்கையே வச்சுக்கோங்க. ஒரு கையை கணக்கால் வச்சுட்டு இதை கேபிட்டல் ஏ மாதிரி மறக்கிக்கோங்க. இப்போ ஒரு கை முட்டி மாதிரியோ ஒரு கையை ஆப்போசிட் சோல்டர்லயே வச்சு அதே நம்ம பக்கமா திருப்பிக்க வேண்டியதுதான். திருப்பிட்டு இந்த காலை நீங்க ரிலாக்ஸா இருந்து தலையில வச்சிருக்கீங்க. இந்த தலைவிக்கு ஷோல்டர்ல கை வச்சோம் அவங்க இருந்து தலையில வச்சு அதனால தலைக்கணிகளும் படுத்து வச்சிருக்கோம். முடிச்சுட்டு லேசா இந்த தலையை மூட்டணும். எப்பவுமே கருத்து அடைஞ்சு இருக்க கூடாது. நேரா இருந்ததுன்னா ஈஸியா பீட் பண்ண முடியும். சோ இதுதான் ரெக்கவரி பொசிஷன் சொல்லுவாங்க. எதுக்கு சார் கஷ்டப்பட்டு உங்களுக்கு படுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதான் மூளை கொஞ்சம் கீழே போயிடும். நிறைய ரத்தம் மூளைக்கு போயிருந்தா சீக்கிரம் மயக்கம் தெரியும். ரெண்டாவது வந்து உங்களுடைய வாய் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ நாக்கு நேரா இருக்கும். நாக்கு நாள் இந்த தடையும் பின்னோக்கி போயிட்டு அதனால எந்த தடையும் வராது. வாய்க்குள்ள எச்சு ரத்தம் காந்தி அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா கூட அதெல்லாம் புவியியல் பொருள் காரணமா கீழே ரெஞ்சினோம் அப்படின்றதுனால வாய்க்குள்ள இந்த பிளாக்கேஜும் இருக்காது. அதனால ஈஸியா பீட் பண்ணணும். இதெல்லாம் தான் பெனிஃபிட். இந்த பொசிஷனை படிக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள மயக்கம் தெரிஞ்சிடும். நிறைய இடத்த மூளைக்கு போயிருந்தா சீக்கிரமா மயக்கம் பண்ணி வச்சிடும் அப்படின்றதால இது ரெக்கமெண்டட் ஃபார் மயக்கம் போட்டுருக்கு. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழமொழி. ஆனா அதே தண்ணி தண்ணியில கண்டமா மாயக்கம் அப்படின்ற முக்கியமான விஷயத்த சொல்லுவாரு. ஸோ யாராவது மயக்க நிலையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள இருந்துச்சு தண்ணி கேட்டா கொடுங்க. நம்மளா இருக்கு வாய் எடுத்து திருப்ப வேண்டாம் தண்ணிய அப்படின்றதான் முக்கியமான நாட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்.